தத்பொரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சர்வாரி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி காலை பதினோரு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் திருபோணம் காலை பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புதச்சுக்குறை யுகத்தோடு இருக்கிறதுனால தன வரவும் பணவரவும் அதிகரிக்கும் உங்களுடைய தகுதி வந்து மிகுதியாகக்கூடிய சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விளக்கி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல் வினை தீர்த்த விநாயகர் அதிஷ்டையன் எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பாக்கியமான நாள் ஜென்ம ராசியில் புதச்சக்கர யோகம் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பணம் தனம் அதிகாரம் அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் நடனம் நாட்டியத்துறையில் உள்ளவர்கள் நல்லதொரு மார்க்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையற்கரசி அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்தில் புதச்சுக்குறை யோகத்தோடு இருக்கிறதுனால வேண்டாத நட்புகள் விலகும் வேண்டாத எண்ணங்கள் விலகும் கடந்த காலங்களில் அதாவது தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு ராசி அதிபதி சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் எதிர்கால தேவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஞ்சல் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஏற்றங்களுக்கான திட்டமிடுதல் இந்த நாளில் அதிகரிக்கும் தீராத நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் இந்த இன்றைய நாளில் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மேலான நாள் ஜென்ம ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட ஜீவனஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய சக்திக்கு தகுந்த திறமைக்கு தகுந்த தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த வேலை வாய்ப்பு உதயமாகும் திடீர் பணி உயர்வு உயர் அதிகாரியுடைய பாராட்டு நிறுவனத்தில் வந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வரும் பிரச்சனைகளுக்கு இணங்கிப் போவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சி கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதச்ச யோகம் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆசைகளும் அதாவது இஷ்டப்பட்டு தானம் செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கான புண்ணியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவோடு முறையான உறவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய புதிய வழக்கு சம்பந்தப்பட்ட புதிய புதிய வரவுகள் சம்பந்தப்பட்ட புதிய புதிய அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலருக்கு வாழ்க்கை மாறிவிடும் சிலரை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவாள விநாயகர் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐச்சிகராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையோடும் உறுதியோடும் செயல்பட வேண்டிய உண்மையான நாள் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப மேன்மை மிகுதியாகும் இருக்கிற தொழிலிருந்து புதிய தொழிலுக்கு மாறக்கூடிய சிந்தனைகள் உதயமாகும் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது வாய் மூடவும் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாச லிங்கம் எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்ச் எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனைகளால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள் ஜென்ம ராசியில் கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராக் பகவானும் சத்துரு ஸ்தானத்தில் புதன் சுக்கரனும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே நீங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிறத விட நினைக்காத ஒரு சில காரியங்களில் கூட நன்மையான சூழல்களை சந்திக்க முடியும் வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தச்சு சம்பந்தப்பட்ட கார்பண்டர் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது கார்பண்டர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்த்தி பேசுவோரிடம் உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்து பேசுகிறவங்க கிட்ட பணிந்து நிற்பதற்கும் பழகி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே யு மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள் ஜென்ம ராசியில் குருச்சந்திர யோகமும் பஞ்சமஸ்தானத்தில் புதச்சக்குறை யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த தன வரவுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளையும் புதிய திட்டங்களையும் அறிமு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சில பேருக்கு அந்த புதிய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டங்கள் ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடஷ லிங்கம் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் உபஜெய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கேடு விளைவிச்சவங்க தானாகவே விலகக்கூடிய சூழல்கள் உருவாகும் உங்களை மட்டமாக நினைச்சவங்க கூட திட்டமாக பெருமையாக பார்க்கக்கூடிய கௌரவங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு இணைஞ்சிருக்கிறது பாக்கியங்களை இருக்கோம் பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பதை புரிந்து நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம் அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் கிணைய நேயர்களே இன்றைய நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியில் பல பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு இருக்காது அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் डॉक्टर के राम